சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. 1730 சக்கந்தியில் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி முத்தாத்தாள் தம்பதிக்கு பெண் வாரிசாக பிறந்தாள் வேலுநாச்சி. மன்னர்கள் பலரையும் போல ஆண் வாரிசை எதிர்பார்த்து காத்திருந்தவருக்கு பெண் பிறந்தாள். மற்றவரை போல செல்லமுத்து சேதுபதி அதனால் ஏமாற்றம் அடையவில்லை. தன் மகன் எனவே எண்ணினாள். ஆண் பிள்ளைக்கு நிகராக சுதந்திரம் கொடுத்து வளர்த்தார். போர்க்கலையை புரிய வைத்தார். ஆயுத பயிற்சி அளித்தார். வீரன் என்று மனதில் விதைத்து ஒரு வீராங்கனையாகவே வேலுநாச்சியை வளர்த்தார் சேதுபதி. சக பெண் குழந்தைகளெல்லாம் பல்லாங்குழியும் அம்மானையும் ஆடிக்கொண்டிருந்த போது வேலுநாச்சியாரோ வாழ்வீச்சு, கத்தி சுழற்றல், வில் வித்தை, ஈட்டி எறிதல் என போர்க்கருவிகளுடன் புழங்கிக் கொண்டிருந்தாள். தைரியம் வீரம் என அந்த இளவயதில் உள்ளே புகுந்ததால்தான் அவளது கடைசி காலம் வரையிலும் பயம் என்பதன் பொருள் அறியாமலேயே வாழ்ந்துவிட்டாள். வீரம் மட்டும் நெஞ்சில் ஏறிவிட்டால் போதாது, ஆட்சியாளருக்கு ஈரமும் நெஞ்சில் பதிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார் சேதுபதி. அதனால் தன் மகளுக்கு ராமாயண மகாபாரத இதிகாச காவியங்களுடன் சம்ஸ்கிருதமும் உபனிஷதங்களும் உள்ளே புகுந்தது. ஆங்கிலம், உருது என 7 மொழிகள் அவளுக்கு கற்பிக்க ஏற்பாடானது. இப்படியெல்லாம் இருந்ததால் வேலுநாச்சியால் பிற்காலத்தில் நவாபுகளையும் ஆங்கிலேயரையும் எதிர்கொள்ள முடிந்தது. வீரமங்கையாய் பிரகாசித்த வேலுநாச்சியின் அழகிலும் அறிவிலும் மயங்கிய சிவகங்கை மன்னன் முத்து வடுகநாதன் அவளை மணம் முடிக்க பெண் கேட்டான். வேலுநாச்சியின் 16 வயதில், அதாவது 1746 அவர்களின் திருமணமும் இனிதே நடந்தது. வேலுநாச்சியார் சத்கந்தியை விட்டு சிவகங்கை சென்றாள். சிவகங்கை சீமையின் பட்டத்து ராணியாக சுடர் விட்டாள். இல்லற வாழ்க்கை இனிதாகச் சென்றது. அதன் சாட்சியாய் ஒரு மகள் பிறந்தாள். வெள்ளை நாச்சியார் என்று பெயர் சூட்டி சிறப்புடன் வளர்த்தார்கள். வேலுநாச்சியாரும் முத்துவடுகநாதரும் சிவகங்கை சீமையை சிறப்பாக வழிநடத்தினார்கள். அதற்கு பக்கபலமாய் திகழ்ந்தார்கள் பிரதானி தாண்டவராய பிள்ளையும் மருது சகோதரர்களும். சிவகங்கையின் அந்த சீர்மையையும் அமைதியையும் குலைக்கும் விதமாய் காலத்தின் அலங்கோலமாய் அந்நியன் ஆங்கிலேயன் அங்கே வந்தான். அந்த நேரம் கிழக்கிந்திய கம்பெனியாரின் ஆதிக்கம் தென்னகத்தில் பரவியது. பாளையக்காரர்களிடம் செய்ததைப் போல முத்துவடுகநாதரையும் அடக்கியாள எண்ணினர் கிழக்கிந்திய கம்பெனியார். ஆனால் சிவகங்கையை காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர மறுத்தான் முத்துவடுகநாதன். ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்டவும் இல்லை, கம்பெனியாரை மதிக்கவும் இல்லை. கப்பம் கேட்டு வந்த சிப்பாய்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அது நவாபையும் கம்பெனியாரையும் பெருங்கோபத்தில் தள்ளியது. அவர்களின் கோர பார்வையில் இப்போதைய குறி முத்துவடுகநாதர். பாளையங்களையெல்லாம் கூட்டணியிட்டு காட்டுமிராண்டித்தனத்தாலும்
பீரங்கி குண்டுகளாலும் போரிட்டும் சொல்லப்போனால் சூழ்ச்சிகளின் துணை கொண்டு பிரித்து தனிமைப்படுத்தி தோற்கடித்து நிலப்பரப்பை விரிவாக்கிய பிரிட்டிஷார் சிவகங்கையின் விஷயத்தில் மட்டும் வேறு விதமாக யோசித்தார்கள். சிவகங்கை பேரிலேயே சிவனையும் கங்கையையும் கொண்டிருந்த ஆன்மீக அடித்தளம் கொண்டிருந்தது. அதனை ஆட்சி செய்த மற்ற அனைவரையும் போல் முத்துவடுகநாதனுக்கும் ஆன்மீக எண்ண ஓட்டம் அதிகம்தான். இஷ்ட தெய்வமாய் குலதெய்வமாய் திகழும் காளையார் கோயிலை தரிசிப்பது வாழ்வின் ஓர் அங்கம் எனக் கருதி அன்றாடம் போய் வந்தான் முத்துவடுகநாதன். அதையே அவனது பலவீனமாகவும் தங்களின் பலமாகவும் எண்ணிக்கொண்டார்கள் பிரிட்டிஷார். வடுகநாதன் வழிபாட்டுக்காக காளையார் கோயில் செல்லும் போது அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் நவாப். அதை செயல்படுத்த காலம் பார்த்திருந்தது கம்பெனி படை. வடுகநாதன் எதிர்பாராத நேரத்தில் நவீன ஆயுதங்களுடன் புகுந்து கோரமாய் தாக்கி சுட்டு வீழ்த்தியது கம்பெனி படை. கணவன் இறந்த செய்தி கேட்டு துடித்தாள் வேலுநாச்சி. காளையார் கோயில் நோக்கி குதிரையில் விரைந்து சென்றாள். வேலுநாச்சியையும் கொல்ல வேண்டும் என்று காத்திருந்தது கம்பெனி படை. ஆனால் அவளின் ஆவேசத்துக்கு முன் அப்படைகள் ஒன்றுமில்லாமல் போயின. கண் முன்னே கணவன் சடலம், அருகில் வெட்டுண்ட நிலையில் இளையராணி கௌரி நாச்சியார். அதை பார்க்க பார்க்க அவளுக்குள் பழி உணர்ச்சி பொங்கியது. எவன் இந்த பாதகத்தை செய்தான் கேட்டாள். ஜோசப் ஸ்மித் என்றார்கள் படையினர். அந்த பெயர் அவள் மனதில் பசுமரத் தாணியாய் பதிந்தது. விடமாட்டேன், போர்க்களத்தில் தோற்கடிப்பேன் என்றது அவளது உள்ளம். 1772 ஆட்சியாளர் இல்லாத சிவகங்கை அரண்மனையை வளைத்து பிடித்தது நவாப் கம்பெனி கூட்டுப்படை. தனக்கான படைபலத்தை பெருக்கிக் கொள்ள, சிவகங்கையை மீட்க மருது சகோதரர்களின் உதவியுடன் திண்டுக்கல் நோக்கி சென்றாள் வீரமங்கை வேலுநாச்சி. ஆற அமர இருந்து யோசித்தாள். வேலுநாச்சியின் மனம் இப்போது கூட்டணி கணக்கு போட்டது. நவாபுக்கும் பிரிட்டிஷ் கம்பெனியாருக்கும் பொது எதிரி, அதுவும் பலம் வாய்ந்த எதிரி இப்போதைக்கு மைசூர் ராஜ்யத்தின் ஹைதர் அலிதான். நாம் அங்கே உதவி கேட்போம் என்று யோசித்தாள். அதே நேரம் தன் ஆளுகைக்கு உட்பட்ட திண்டுக்கல்லுக்கு வந்திருந்தான் ஹைதர் அலி. வேலுநாச்சி சிறுவயதில் படித்த உருது மொழி இப்போது அவளுக்கு கை கொடுத்தது. ஹைதர் அலியுடன் உருதுவில் பேசினாள், படை உதவி கோரினாள். ஆச்சரியப்பட்டான் ஹைதர் அலி, உடனே ஒப்புக்கொண்டார். விருப்பாட்சி திண்டுக்கல் கோட்டைகளில் இருந்தபடியே படைகளை திரட்டினாள் வேலுநாச்சி. பக்கபலமாய் நின்றார்கள் மருது சகோதரர்கள். படைகள் தயாராகின. திரட்டிய படைகளை சிவகங்கை பிரிவு, திருப்பத்தூர் பிரிவு, காளையார் கோயில் பிரிவு என்றபடி 3 பிரிவுகளாக பிரித்தாள். சிவகங்கை பிரிவுக்கு தானே தலைமை ஏற்றாள். திருப்பத்தூர் பிரிவுக்கு நள்ளியம்பலத்தை தலைமையேற்கச் செய்தாள். காளையார் கோயில் பிரிவின் முழு பொறுப்பையும் மருது சகோதரர்கள் கரங்களில் ஒப்படைத்தாள். வேலுநாச்சி
இளவயதிலேயே இலக்கிய ஞானம் பெற்றவள். வீரத்துடன் விவேகம் வேண்டும் என்று எண்ணியவள். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்ற திருக்குறள் அவள் மனத்தே வலுவாய் பதிந்திருந்தது. தன் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் இந்த உலகமே வேண்டும் என்று நினைத்தாலும் அது கைகூடும் என்பதை உணர்ந்தவள் அவள். அவள் நினைத்தபடி சரியான காலம் அமைந்தது. அதற்கு வெற்றி திருநாள் விஜயதசமியை தேர்ந்தெடுத்தாள். தான் பழி தீர்க்கப் போவது அரக்கர்களை என்று நினைத்தாள். தனக்குள் துர்கையின் ஆவேசமும் வீரமும் குடிகொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். சிவகங்கை அரண்மனை நவாப் கையில், அரண்மனை பாதுகாப்பு கம்பெனியார் கையில், அரண்மனைக்குள்ளே அரச குடும்பத்து ஆலயம், அதில் சிவகங்கை மக்களின் உணர்வு பூர்வமான விஜயதசமி விழா கொண்டாடப்படும். அந்த விழாவை வைத்துத்தான் தன் கோட்டை மீட்பு போரும் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் என் வீர பெண் வேலுநாச்சி. அதற்காக அவள் மாறுவேடம் பூண்டாள். அந்நியருக்கு தன் அடையாளம் தெரியக்கூடாது. மக்களுடன் மக்களாக தன் படையினர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். தாக்குதல் திடீர் தாக்குதலாக இருக்க வேண்டும். அந்த ஆவேச தாக்குதலில்தான் அந்நியன் நிலை குலைய வேண்டும். வேலுநாச்சியின் திட்டம் அழகாக கை கொடுத்தது. அவள் மாறுவேடத்தில் இருந்தாலும் வேலுநாச்சியை ஒருத்தி அடையாளம் கண்டுகொண்டாள். அவள் பெயருடையாள். அவள் உண்மையில் தெய்வம் போன்றவள், தெய்வமானவள். அவள் மூலமே வேலுநாச்சி சிவகங்கை மக்களின் நம்பிக்கையை முழுதாய் பெற்றாள். உடையாள் என்ற பெயருடைய அந்த பெண்ணின் வீட்டு வழியே சென்ற வேலுநாச்சி தாகத்தால் தவிக்க தண்ணீர் கேட்டாள். வந்தவர் தங்கள் ராணியே என்பதை உணர்ந்தாள் உடையாள். தான் அறிந்த செய்திகளை இரகசியமாக பகிர்ந்து கொண்டாள். என்னை கர்னல் பஞ்சோ தேடுகிறான். நான் செல்லும் திசையை சொல்லாதே, என் திட்டம் இரகசியம். இப்படி சொன்ன வேலுநாச்சியிடம் அப்படியே ஆகட்டும் என உறுதி கூறினாள் உடையாள். வேலுநாச்சி வந்து சென்ற பின்னே உளவு அறிந்த பஞ்சோவின் படை விசாரித்தது. தகவல் ஏதும் சொல்ல மாட்டேன் என மறுத்தாள் உடையாள். கண்டந்துண்டமாக வெட்டி போடுவோம் என அந்த படையினர் மிரட்டினர். கலங்கவில்லை அவள். வேலுநாச்சியிடம் உறுதி சொன்னபடி உறுதியாகவே இருந்தாள். ஆத்திரம் கொண்ட அந்த படை அவளை வெட்டி பிளந்தது. உடையாள் உடல் கூறு கூறாய் கிடத்தப்பட்ட செய்தி வேலுநாச்சிக்கு எட்டியது. துடித்தாள். தனக்காக ஒரு கொடூரமான மரணத்தை எதிர்கொண்ட உடையாள் அவளுக்கு தெய்வமாகவே தெரிந்தாள். காட்டிக் கொடுக்கும் துரோகியர் பலரை அரசுகளின் வரலாற்றில் கேட்டு பழகியவள். அவளுக்கு உடையாள் எனும் சாதாரண பிரஜை மனிதம் கடந்த புனித பெண்ணாகவே தோன்றினாள். அவள் செயலை எப்படி போற்றுவது? அவளை எப்படி நினைவில் இருத்துவது? சிவகங்கை மீட்புக்கு பேருதவி புரிந்த முதல் கள பலியானவள் இந்த உடையாள். நடுகள் கொண்டு வீரத்தை வழிபடும் இந்த மண்ணின் தன்மையை உணர்ந்தவள் வேலுநாச்சி. உடையாளுக்கு வெறும் நடுகள் அல்ல, கோவிலே அமைத்து விட்டாள் வேலுநாச்சி. அதில் தன் வைரத்தாலியை முதல் காணிக்கை ஆக்கினாள். சிவகங்கை மண்ணுக்காக ஆங்கிலேயன் தன் உடலை வெட்டி பிளந்த போதும்
உளவு கூறாது உயிர் துறந்த உடையாளின் கோயில் வெட்டுடையாள் காளி கோயிலானது. கொல்லங்குடி வெட்டுடைய காளியம்மன் ஆன உடையாள் சிவகங்கை சீமையின் வழிபடு தெய்வமானாள். 1780 தான் திரட்டிய படைகளுடன் திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கையை மீட்க புறப்பட்டாள் வேலுநாச்சி. ஆனால் எடுத்தவுடனேயே அவள் சிவகங்கையை அடைந்து விடவில்லை. பிரெஞ்சு தளபதிகள் மூலம் நவீன போர் பயிற்சியும் பீரங்கிகளும் வெடிமருந்தும் கொண்டிருந்த ஹைதர் அலியின் ஒரு படைப்பிரிவு இப்போது வேலுநாச்சிக்கு உதவியாய் வந்தது. திண்டுக்கல்லில் இருந்து வேலுநாச்சி படையெடுத்து வருவதை அறிந்த நவாபும் கம்பெனியாரும் அவர்களை நடுவழியிலேயே தடுத்து நிறுத்த உத்திகளை வகுத்தார்கள். இதை அறிந்திருந்த மருது சகோதரர்கள் தங்கள் படையை ஒன்றாக கொண்டு செல்லாமல் வேறு வேறு திசைகளில் நான்காக பிரித்து அனுப்பினார்கள். திருப்புவனத்தில் நவாபின் அடியாள் மல்லாரி ராவ் முதலில் கொல்லப்பட்டான். அவனது படைகள் பின்வாங்கி ஓடின. அது முதல் வெற்றி. திரிபுவனமே சிவகங்கையின் எல்லை. அங்கே தங்கள் படையை நிறுத்திவிட்டு மருது சகோதரர்களும் வேலுநாச்சியும் சோழவந்தானுக்கு வந்தார்கள். அங்கிருந்து வண்டியூர் கடந்து செலைமானுக்கு வந்தார்கள். அங்கே மல்லாரி ராவின் சகோதரன் ரங்காராவ் அண்ணன் கொலைக்கு பழிவாங்க எதிர்த்தான். அவனும் சின்ன மருது கரங்களால் மாய்ந்தான். அடுத்த இலக்கு சிவகங்கை எல்லையில் உள்ள மானாமதுரை. அங்கே கர்னல் மார்ட்ஸின் படையுடன் மருது சகோதரர்கள் போரிட்டார்கள். மருதுவின் படைகளில் இழப்பு ஏற்பட்ட போது கள்ளர் படையும் பிரான்மலை இராணுவ படையும் உதவிக்கு வர ஆங்கில படை மானாமதுரையை விட்டு ஓடியது. அடுத்த வெற்றி. இப்போது அவள் படை 3 பிரிவாக களத்தில் இறங்கியது. ஒரு பிரிவு வீரத் தளபதிகள் மருது சகோதரர்கள் தலைமையில் காளையார் கோவிலை மீட்ட. சிவகங்கையை சுற்றிலும் உள்ள எல்லை பகுதிகள் தங்கள் வசம் வந்த பின்பே சிவகங்கை கோட்டைக்குள் புக முடிவு செய்தாள் வேலுநாச்சி. இப்போது வேலுநாச்சியின் தலைமையில் சிவகங்கை கோட்டைக்குள் மறைத்து வைத்த ஆயுதங்களுடன் மாறுவேடத்தில் புகுந்தது ஒரு பிரிவு. அது விஜயதசமி நன்னாள். விஜயதசமியில் பெண்கள் வழிபட கோட்டைக்குள் ஒவ்வொருவராகச் சென்றபோது அந்த பெண்களினூடே வேலுநாச்சியும் அவளின் பெண்கள் படையினரும் மறைத்து வைத்த ஆயுதங்களுடன் கலந்திருந்தார். அவர்களில் ஒருத்தியாய் சென்றாள் குயிலி என்ற வீர பெண். அவள்தான் எவரும் செய்ய துணியாத அந்த செயலை செய்தாள். கோட்டையின் அனைத்து வழிகளையும் இரகசியங்களையும் அறிந்து வைத்திருந்தாள் அவர்களுடன் சென்ற குயிலி என்ற வீர பெண். அவர்கள் படையினரிடம் ஆயுதங்கள் இருந்தன. திடீர் தாக்குதல் நடத்தி எதிரியை நிலைகுலைய வைக்கலாம். உதவிக்கு தங்களின் வேறு பிரிவு படையினரும் வருவார்கள். ஆனால் கோட்டையை பாதுகாத்து வரும் ஆங்கில கம்பெனியாரிடம் வெடிமருந்துகளும் பீரங்கிகளும் அதிகம் இருந்தன. அதுதான் அவர்களை பல போர்களில் வெற்றியை பரிசாக அளித்து வந்தது. இதை குயிலி நன்றாக அறிந்திருந்தாள். அவளது நோக்கம் இப்போது போரிடுவதை காட்டிலும் எதிரிக்கு சேதம் விளைவித்து வெடிமருந்துகள் கிடைக்காமல் செய்து எதிரியின் தோல்விக்கு அச்சாரமிட வேண்டும் என்று திசை மாறியது. அவளுக்கு வெடிமருந்துகள் இருக்கும் கிடங்குக்கு வழி தெரியும். அதை நிர்மூலமாக்கவும் வழி தெரியும். அந்த வழி அவள் உயிரை பறித்துவிடும் வழிதான். தெரிந்தே அந்த காரியத்தில் இறங்கினாள். மற்ற பெண்கள் படையினரெல்லாம் வேலுநாச்சியின் பின்னே சென்றபோது
குயிலி மட்டும் அவர்களிடம் இருந்து விலகிச் சென்றாள். வெடிமருந்து கிடங்கினுள்ளே இரகசியமாக புகுந்தாள். விளக்கு எரிக்க வைத்திருந்த எண்ணெயை தன் உடலில் ஊற்றிக்கொண்டாள். வெடிமருந்துகளின் அருகே தீ வைத்துக் கொண்டாள். வெடிமருந்து கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. குயிலியும் தான் அவளது உயிர் தியாகத்தால் சிவகங்கை மீண்டும் சீர் பெற்றது. மருந்துகளின்றி வெறும் பீரங்கிகளை மட்டும் வைத்துக்கொண்டு கம்பெனி படை என்ன செய்யும்? இம்முறை ஹைதர் அலி உதவியில் பெற்ற பீரங்கிகள் வேலுநாச்சியின் வசம் இருந்தன. அதை நவாபும் கம்பெனி படையும் எதிர்பார்க்கவில்லை. வேலுநாச்சி சிவகங்கையை மீட்டாள். தன் 50வது வயதில் தன் கணவர் முத்துவடுகநாதரை படுகொலை செய்த ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பாஞ்சோரையும் தோற்கடித்தாள் வேலுநாச்சி. காளையார் கோவிலில் அன்று எடுத்த சபதத்தை 8 ஆண்டுகள் காத்திருந்து நிறைவேற்றி கொண்டாள். அவள் எடுத்த சபதப்படி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயர் கொடி இறக்கப்பட்டது. ஹனுமன் கொடி ஏறியது. தன் மண்ணை மீட்க ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட முதல் வீராங்கனையாக வேலுநாச்சி சரித்திரத்தில் முன் நின்றாள். அவளால் சிவகங்கை சீர்கண்டது. படையெடுப்பால் சீரடிந்த கோட்டைகள் உறுதியாயின. குளங்கள் ஆறுகள் வெட்டப்பட்டு நீர்வளம் மேம்பட்டது. விவசாயம் செழித்தது. பின்னாளின் தம் மகள் மரணத்தால் மனமுடைந்த வேலுநாச்சி இதய நோயாளியாகி தன் கடைசி காலத்தை வெறுப்பாட்சி அரண்மனையில் கழித்தபடி 1796 மரணமடைந்தாள். ஆனால் அவள் உருவாக்கிய வீர உணர்வும் மகன்களைப் போல் வளர்த்த மருது சகோதரர்கள் எனும் வீர செல்வமும் தான். 1801 நிகழ்ந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கு உரமாயின.